ஓய்வு இல்லாததால் காவலர்கள் சாலை விபத்துகளில் சிக்குகின்றனர் என ஆவடி காவலரக போக்குவரத்து துணை ஆணையர் அன்பு தெரிவித்துள்ளார். சென்னை அயனம்பாக்கம் சுற்றுவட்டார டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி பொதுச் செயலாளர் எம் கே ஜெயக்குமார் தலைமையில் திருவேற்காடில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் பங்கேற்க இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆவடி காவல் ஆணையரக போக்குவரத்து துணை ஆணையர் அன்பு கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை ஆணையர் போதிய ஓய்வில்லாததால் காவலர்கள் சாலை விபத்துகளில் சிக்குகின்றனர் என கூறினார். மேலும் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பின்பற்ற வேண்டிய சாலை விதிகளை எடுத்துரைத்தார். பின்னர் மேடையில் பேசிய திருவேற்காடு தொழிலதிபர் பவுல் உள்ளிட்டோர் மாநகரம் அம்பத்தூர் சாலையில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் அதற்கு தீர்வு காணும்படி உதவி ஆணையருக்கு வேண்டுகோள் விடுத்தார். கவுன்சிலர் பவுலின் வேண்டுகோளை ஏற்று உடனடியாக போக்குவரத்து நெரிசலை குறைக்க தீர்வு காண்பதாக உதவி ஆணையர் அன்பு உறுதியளித்தார். அவங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. நைட் 4 மணி வரையும் நைட் ரவுண்ட் பாக்குறாங்க, 4 மணிக்கு மேல போறாங்க. எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே, எல்லாருக்குமே தூக்கம் எங்கேயாவது போய் அடிச்சு. இந்த மாதிரி ஒரு சூழலா இருக்குது. எதுக்காகன்னா நம்மகிட்ட ஒரு டிசிப்ளின் இல்லாதனால தான். அதை நாங்க தொடர்ந்து ரெகுலேட் பண்ண வேண்டியது. அவன் இப்ப வேலை மாதத்துக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா காலை 6 to 9 அதே மாதிரி ஈவினிங் மதியம் இந்த டிராஃபிக் எல்லாம் கொஞ்சம் நீங்க மேல போறாங்க. எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே, எல்லாருக்குமே தூக்கம் எங்கேயாவது அடிச்சு. இந்த மாதிரி ஒரு சூழலா இருக்குது. எதுக்காகன்னா நம்மகிட்ட ஒரு டிசிப்ளின் இல்லாததுனால தான். அதை நாங்க